ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் 7 வயது சிறியவர். இன்னும் சில கருத்துக்கள் இருந்தாலுமே கூட அவர்கள் 7 வயது சிறு பையனாக இருந்தார்கள். பெருமானாருடைய பெரிய தந்தையின் மகனாகவும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பிலும் பெருமானாருடைய பராமரிப்பிலும் தான் அலி ரழியல்லாஹு அவர்கள் வளர்ந்தும் வந்தார்கள். சிறுவர்களிலே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் என்ற பெருமை அலி ரழியல்லாஹு அவர்களுக்கு உண்டு. சொல்வார்கள், பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றது அன்னை கதீஜா, ஆண்களில் பெரியவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றது ஹஜ்ரத் அபூபக்கர், சிறுவர்களில் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றது ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு என்பதாக நம்முடைய உலமாக்கள் சொல்வார்கள். அலி ரழியல்லாஹு அவர்கள் பல சிறப்பிற்குரியவர்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஹஜ்ரத் அலியினுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா யார், சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி. ஹஜ்ரத் அலியினுடைய 2 மகன்கள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா, இவர்களை பற்றி பெருமானார் சொல்வார்கள், சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்து வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள். ஆக அலியின் மனைவி சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி, அவருடைய மகன்கள் எல்லாம் சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பேச்சுக்குரியவர் தான் அலி ரழியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரம், அந்த தபூக் போர்க்களத்தினுடைய சில நிகழ்ச்சிகளை கூட கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரம், ஒவ்வொரு போருக்கு செல்கிற போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தன்னுடைய பிரதிநிதியாக ஒரு சஹாபியை நியமித்து விட்டு செல்வார்கள். அவர் மஸ்ஜிது நபியிலே தொழுகை நடத்தவும் மதீனாவுடைய பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு சஹாபியை நியமித்து விட்டு போவாங்க. இது பெருமானாருடைய பழக்கம். தபூக் போருக்கு செல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியை நியமித்து விட்டு செல்கிறார்கள். முனாஃபிக்கீன்கள் எல்லாம் ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க. சொன்னாங்க, அலியே உண்மை ஏன் மதீனாவிலே நபி விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா, நீர் இந்த போருக்கு வருவது பெருமானாருக்கு பிடிக்கவில்லை, இந்த போருக்கு நீங்கள் வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, உண்மை தவிர்ப்பதற்காக இந்த போரிலே நீர் கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக நபி அவர்கள் உங்களை விட்டு விட்டு செல்கிறார்கள் என்று முனாஃபிக்கீன்கள் ஒரு செய்தியை பரப்புனாங்க. அலி ரழியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முனாஃபிக்கீன்கள் இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார்கள், என்னையும் இந்த போருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். ஹதீஸுடைய கிதாபுகள் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் வருகிறது. அலியை பார்த்து நபி கேட்டார்கள், யா அலி அலா தர்வா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, என்ன அலியே உமக்கு இதுல விருப்பம் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் எப்படி உறுதுணையாக இருந்தாரோ அதே போல எனக்கு நீ உறுதுணையாக இருக்க விருப்பம் இல்லையான்னு கேட்டான். என்ன அர்த்தம் இதற்கு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு செல்லும் நேரத்தில் தௌராத்துடைய அந்த வேதத்தை பெறுவதற்காக செல்லும் நேரத்தில் தன்னுடைய கூட்டத்திற்கு பிரதிநிதியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நியமித்து விட்டு சென்றார்கள். இப்போது நான் தபூக் போருக்கு செல்கிறேன், எனக்கு நீங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை போல என்னுடைய பிரதிநிதியாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் சொன்னாங்க, சொர்க்கத்துல இவர்களுடைய இடம் என்ன, இவர்களுடைய இடம் என்ன என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது ஹஜ்ரத் அலியை பார்த்து சொன்னார்கள், அலிய சொர்க்கத்தில் என்னுடைய மாளிகைக்கு எதிரிலே உங்களுடைய மாளிகை, என்னுடைய மாளிகைக்கு எதிரில் உங்களுடைய மாளிகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியை பார்த்து சொன்னார்கள், அந்த அஹீ ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நீங்கள் எனக்கு உலகத்திலேயும் சகோதரர், நாளை மறுமையிலும் சகோதரர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மேன்மையை சிறப்பை நமக்கு நிறைய சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அலி ரழியல்லாஹு அவர்களோடு மிக நெருங்கிய தோழமையும் நட்பும் நேசமும் கொண்டிருந்தார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் சிக்கலான எந்த ஒரு விஷயத்திலும் ஹஜ்ரத் அலியினுடைய ஆலோசனையை கேட்காம செய்ய மாட்டான். எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் ஹஜ்ரத் அலி இடத்துலதான் கேட்பாங்க. சஹாபா பெருமக்கள் ஒருவருக்கொருவர் உள்ளத்தால் தூய்மையான மக்கள். பொதுவா சமகாலத்துல வாழக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவர் மீது போட்டி போறாம
இன்றைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பொறாமைகள் இருக்கிறது, நண்பர்களுக்கு இடையிலே பொறாமைகள் இருக்கிறது, அறிஞர்கள் உடமாக்களுக்கு மத்தியிலே பொறாமை. ஆனா சகாபாக்கள் அப்படி அல்ல. சகாபா பெருமக்கள் உள்ளத்தான் தூய்மையான மக்கள். ஒருவருக்கு ஒருவர் கேலியாக ரொம்ப தமாஷாக பேசுவாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அலி மீது அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க. ஒருமுறை ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், மூன்று பாக்கியங்கள் அலிய தவிர யாருக்குமே கிடைக்கல. மூணு பாக்கியங்கள் சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது, வேறு யாருக்குமே கிடைக்கவில்லை. சொன்னார்கள் உமர் அவர்கள், அந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைத்திருந்தால் கூட, மூன்றில் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைத்திருந்தால் கூட நான் பெரிய பாக்கியசாலி ஆவேன். ஆனா அந்த மூணும் யாருக்கு கிடைத்தது? அலிக்கு கிடைத்தது. முதலாவதாக என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை பாத்திமாவை திருமணம் செய்கின்ற ஒரு பாக்கியம் அலிக்கு கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தார்கள். ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அன்னை பாத்திமாவிற்கு 15 வயது. பாத்திமாவுக்கு 15 வயது. அப்ப எல்லா மக்களும் ஹஜ்ரத் பாத்திமாவை பெண் கேட்டு பலரும் வர்றாங்க. உயர் குலத்து மக்கள், வசதி படைத்தவர்கள், நபியினுடைய பிரியமான மகளை நிகா செய்வதற்கு எல்லாருமே வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமாவுக்கு தன்னுடைய பெரிய தந்தையின் மகனையே தேர்வு செய்யறாங்க. அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு 21 வயது, அன்னை பாத்திமாவுக்கு 15 வயது. இது நான் இந்த வயதை குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னு சொன்னா, சமீப காலங்கள்ல நம்முடைய சமுதாயத்திற்கு வந்திருக்கிற சோதனைகள்ல ஒன்று நம்முடைய திருமணமாகின்ற மணப்பெண்களுடைய வயது குறித்த ஒரு சர்ச்சையும் அண்மை காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நாம் விரிவாக வேறொரு பயானில பேச வேண்டும். சில அசம்பாவிதங்களும் சில திருமணங்களும் நின்று போன சில சம்பவங்களையும் நம்முடைய ஊரிலே பார்த்திருக்கிறோம். நம்முடைய மார்க்க ஷரியத்து சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு திருமண வயது வரம்பு என்று கிடையாது. திருமணம் இந்த வயதுலதான் என்பது கிடையாது. எந்த வயதிலும் நிக்கா செய்து வைக்கலாம், எந்த வயதிலும் நிக்கா செய்து வைக்கலாம். தாம்பத்தியத்திற்கு அனுப்புவதற்கென்று ஒரு வயது இருக்குது. நிக்காகத்து எந்த வயசும் கிடையாது. மார்க்க சட்டப்படி சிறுமிகளுக்கு கூட நிக்கா செய்து வைக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கும் அரபவரிடத்தில் அப்படி பழக்கம் இருந்தது. பெருமானார் கூட அன்னை ஆயிஷாவை சிறுமியாகத்தான் நிக்கா செய்தார்கள். பருவமடைவதற்கு முன்னால் கூட இஸ்லாமிய சட்டப்படி திருமணத்திற்கு தடை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. அந்த வயதில் அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுக்கு 15 வயதில் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களோடு நிக்காக நடக்கிறது. நபியினுடைய பிரியமான மகளுடைய நிக்கா மிக எளிமையாக நடக்கிறது. இந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் மகளை உனக்கு நிக்கா செய்து தருகிறேன், உம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு கேள்வி மாத்தி மணப்பெண் வீட்டாரிடம் கேட்கிறோம், என்ன இருக்கிறது உங்களிடத்தில்? மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் கேள்வி, என்ன இருக்கிறது உங்களிடத்தில், என்ன செய்வீர்கள்? கேள்வி இஸ்லாமிய சட்டப்படி மணப்பெண் தான் யார்கிட்ட கேட்கணும்? மாப்பிள்ளையிட கேட்கணும். என்ன வாழ்நாள் கூட நீ தான் என்ன வச்சு காப்பாத்த போற, தகுதி இருக்கிறதா உனக்கு, உடல் தகுதி பொருளாதார தகுதி இருக்கிறதா என்று பெண் வீட்டார் மாப்பிள்ளையிட கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலிட்ட கேட்டாங்க, என் மகளை நிக்கா செய்து கொடுக்கிறேன், உன்னிடத்துல என்ன இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், எதுவுமே இல்லை, நான் வறுமையில் இருக்கிறேன், உங்களுக்கே தெரியும், மக்கால இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பராமரிப்புல இருந்தேன், இப்பயும் உங்க ஆதரவுல இருக்கிற ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு உருக்கு கவசம், போருக்கு தேவையான ஒரு உருக்கு சட்டை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அதை விட்டு விட்டு வாருங்கள், போய் கடவுள போய் அந்த உருக்கு கவசத்தை வித்துட்டு வாங்க. அலி ரதியல்லாஹு அவர்கள் உருக்கு கவசத்தை விட்டார்கள். அதுல கிடைச்ச சில வெள்ளி காசுகளை கொண்டு வந்து நபியிடத்திலே கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளி காசுகளை வைத்து அந்த இருவருக்கும் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்து அதிலிருந்து மகரையும் தன்னுடைய மகளுக்கு கொடுத்து ரெண்டு பேருக்கும் நிக்கா செய்து வைத்தாங்க. அந்த நிக்காகல வலிமா என்ன? நபியினுடைய மகளுடைய நிக்காகுடைய வலிமா. வலிமா என்ன? பேரித்த மலம், நெய், கோதுமை, இந்த மூணும் கலந்து ஒரு சின்ன எண்ணங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு சில சொற்ப நபர்களை கூப்பிட்டு ஒரு பலகாரம் செஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை பிடிச்சு வந்து ஆண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுதான் வலிமா. கடந்த வார பெண்கள் பயான்ல கூட ஒரு கேள்வி வந்திருந்தது, வலிமா இருந்து ஸ்வீட் பாக்ஸ் ஆக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வலிமா வந்து போய்ப்போ எல்லா நிகழ்ச்சிக்கும் ஸ்வீட் பாக்ஸ், பேசி முடிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ், ஒரு ஹத்னா வீடுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. வலிமா விருந்தாக
ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தேன். நான் சொன்ன கண்டிப்பாக கொடுக்கலாம், அப்படிதான் கொடுத்து பழக்கணும்னு சொல்லி. ஏன்னா சஹாபாக்கள் காலத்துல வலிமா விருந்துங்கிறது பிரியாணி அல்ல, நாம ஆடு அறுத்து மான் அறுத்து போடுற மாதிரி கிடையாது. நபியின் மகனுடைய திருமணத்துல வலிமா என்ன, ஒரு பெருத்தம்பளம் கொஞ்சோண்டு பேரிச்சம்பளம், அதுல கொஞ்சம் நெய்யை போட்டாங்க, கோதுமை மாவை கலந்தாங்க, அதுல செய்யப்பட்ட ஒரு பலகாரம் வந்திருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதுதான் நபியுடைய மகளுடைய வலிமா. சகோதரர்களே, திருமணம் இப்படித்தான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா முடிந்தது, நிக்காஹ் முடிந்தது, துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா பாரிக் ஃபீஹிமா வபாரிக் அலைஹிமா வபாரிக் ஃபீ நஸ்லிஹிமா. நாம துவாக்கள் கூட அல்லாஹ் சின்ன வார்த்தைகளை சொன்னாலும் அற்புதமான வார்த்தையில துவா செய்யணும். நான் அடிக்கடி சொல்ல, நபி யாருக்கு துவா செய்யறதா இருந்தாலும் பரக்கத்துக்கு தான் துவா செய்வாங்க. வாழ்க்கையில பரக்கத்துன்னா எதுவுமே தேவையில்லை. சொன்னாங்க அல்லாஹும்மா பாரிக் ஃபீஹிமா, எல்லாம் இந்த இருவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும் வரக்கத்து செய், உபாரிக் அலைஹிமா இவர்கள் இருவருக்கும் கூட்டாகவும் வரக்கத்து செய், உபாரிக் ஃபீ நஸ்லிஹிமா இவர்களுடைய சந்ததிகளுக்கும் வரக்கத்து செய். எனவேதான் பெருமானாருடைய அவங்களுக்கு பிறந்த பெண்மக்களில் யாருக்கும் தலைமுறை இல்லை, அன்னை ஃபாத்திமாவை தவிர. அன்னை ஃபாத்திமாவுக்கு மட்டும்தான் பெருமானாருடைய வம்சாவளி, அவர்கள் மூலமாக மட்டும்தான் தியாமத்து நாள் வரைக்கும் உலகத்துல இருக்கும். இது நபியுடைய இந்த துவா. ஒரு பாக்கியம் என்ன நபியினுடைய மகள் ஃபாத்திமாவை நிகாஹ் செய்கிற ஒரு பாக்கியம் அலிக்கு கிடைத்தது. இரண்டாவது பாக்கியம் என்ன, ஹைபர் போர் ஹிஜ்ரி 7 நடக்கிறது. கிட்டத்தட்ட 1 காலம் யூதர்களுடைய ஒரு கோட்டையை முஸ்லிம்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. வெற்றி இல்லை, வெற்றி நெருங்கல்ல, முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. யூதர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நாளைய தினம் நான் கொடியை ஒரு ஆளிடம் கொடுக்க போகிறேன், நாளை ஒரு நபரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார், அவர் மூலமாகத்தான் அல்லாஹ் வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு நைட்டு சொல்லிட்டாங்க நபி. இப்ப காலையில எல்லா சஹாபாக்களும் அவரோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. இரவு நபி சொன்னார்கள், நாளை ஒருவரிடம் கொடியை கொடுப்பேன், அவரை கொண்டு அல்லாஹ் வெற்றியை தருவான். அது யார் என்று ஒவ்வொரு சஹாபியும் தனக்குள் ஆசைகளோடு கற்பனைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி சபையை பார்க்கிறாங்க, எல்லா சஹாபிகளும் தென்படுறாங்க, அலி மட்டும் கிடையாது. பெருமானார் கேட்டாங்க, ஐனா அலி, எங்க அலி எங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அவங்க கல்வெளியில அவதிப்படுறாங்க, கல்வெளியில அவதிப்படுகிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அழைத்து வாருங்கள் அலியை. ஹஜ்ரத் அலி அழைத்து வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த முபாரக்கான எச்சி எடுத்து அலியுடைய கண்கள்ல தடவி விட்டார்கள். கண்வெளி சரியாயிடுச்சு. ஹஜ்ரத் அலியுடைய கையில கொடியை கொடுத்து, செல்லுங்கள், வெற்றி உங்களுக்கு தான் சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஹைபருடைய கோட்டை கதவு, பலமான அந்த கதவு, அதை தன்னந்தனி ஒரு ஆளாக உடைத்து விட்டு சென்றார்கள், வெற்றி கிடைத்தது. உமர் சொன்னாங்க, இந்த சிறப்பு நபி ஹைபர்ல சொன்னாங்க, நாளை ஒரு நபரிடத்துல கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவரை கொண்டுதான் வெற்றியை வைத்திருக்கிறான். இது சஹாபாக்கள் யாருக்கும் கிடைக்கல, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தது. மூன்றாவது சிறப்பு என்ன, ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஹஜ்ரத் அலியை தவிர யாருக்கும் கிடைக்கல. இனி கியாமத்து வரைக்கும் அந்த ஆயத்தை கொண்டு யாருமே அமல் செய்ய முடியாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அதுல ஒரு சட்டம் இருந்தது, அந்த சட்டத்தை கொண்டு சஹாபாக்களில் அலி மட்டும்தான் அமல் செய்தார். அதற்குள்ள அந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சு. இனி கியாமத்து வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு யாரும் அமல் செய்ய முடியாது. அது என்ன சட்டம், அது முனாஃபிக்கீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்வதற்காக வேண்டிய அடிக்கடி நபியை வந்து சந்திப்பான், சந்தித்து தேவையில்லாத கேள்விகளை கேட்பான். இப்ப தவறா நினைக்க கூடாது, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். உலமாக்கள்கிட்ட தொடர்பு வைக்கலாம், நல்ல கேள்விகள் கேட்கலாம். ஒரு 20 பேரை எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் அர்த்தம் சொல்லுங்க,
ஒரு பேர் ரெண்டு பேர் அல்ல, எழுதுறது 20 பேர், ஆனா வைக்கிறது 21வது பேரா தான் இருக்கும். அந்த 20 பேரும் வைக்க மாட்டாங்க. இதான் நம்ம மக்களுடைய பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பணியில் இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள் அடிக்கடி அவங்களை போய் சந்திக்கிறது, அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறது, பெருமானார போய் நீங்க பல நேரத்துல போய் பேசுறது. அல்லாஹ் இதற்கு ஒரு தடை விதிக்க என்ன பண்ணான்னு சொன்னா, இனி நபியை சந்திக்கிறதா இருந்தா நபிக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு தான் போய் சந்திக்கணும் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருந்துச்சு. நபியை சந்திக்கிறதா இருந்தா காசு கொடுத்துட்டு போய் சந்திக்கணும். இறங்கியதும் ஏழை சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை இறக்கி இருக்கிறான், நபியை பாக்குறதுக்கு முன்னாலே நபிக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொன்னா நாமெல்லாம் எங்க போறது? இப்ப நாம நபியை சந்திக்கவே முடியாதோ, நபியை பார்க்கவே முடியாதோ, நபி இடத்துல பேச முடியாதோன்னு சொல்லி ஏழை சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. இந்த நேரத்துல இந்த ஆயத்து அறநாள் அமல்ல இருக்குது. இந்த நேரத்தில் அதிரதியானவர்கள் ஒரு கூலி வேலை செஞ்சு அதுல கிடைச்ச அன்பளிப்பு கொண்டு போய் நபி இடத்துல கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தாங்க. அலிரதியானவர்கள் நபியை சந்திச்சு ஒரு அன்பளிப்பு கொடுத்து பேசிட்டு வந்துட்டாங்க. ஹஜ்ரத் அலி பேசிட்டு வெளியே வர்றாங்க, அல்லாஹ் அந்த சட்டத்தை காலாவதி ஆக்கிட்டான். இனி நபியை சந்திக்கிறதுக்கு யாரும் காசு கொடுக்க தேவையில்லை. அவ குர்ஆன்ல இந்த சட்டத்தை கொண்டு அமல் செய்கிற வாய்ப்பு அலிக்கு மட்டும் கிடைத்தது. இப்ப உமர் சொல்வார்கள், இந்த 3 வாக்கியங்கள் அல்லாஹ் அலிரதியானவர்களுக்கு கொடுத்தான், அதை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறீர்கள். நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுறோம், அல்லாஹ் நமக்கு நசீவாக்கட்டும். சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் சொர்க்கம் ஆசைப்படுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். 3 நபர்களை, என் தோழர்களில் 3 நபர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப், அம்மார் இப்னு யாசிர், சல்மானுல் ஃபாரிசி. ஹஜ்ரத் அலியை சொர்க்கம் ஆசைப்படுகிறது, அம்மார் இப்னு யாசிரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சல்மானுல் ஃபாரிசியை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. இந்த 3 நபர்களையும் சொர்க்கம் இவர்களை சந்திக்க ஆசைப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த தொடருடைய ஆரம்பத்தில் கூட நான் சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு சஹாபிட்டையும் ஒரு சிறப்பு தன்மை. அபூபக்கருடைய சிறப்பு தன்மை என்ன? ரொம்ப இரக்க சுபாவம், ரொம்ப சாந்த சுபாவம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பண்பு. உமருடைய சிறப்பு தன்மை என்ன? மார்க்கத்துல கடுமை, இது உமருடைய சிறப்பு தன்மை. உஸ்மானுடைய சிறப்பு தன்மை என்ன? வெக்க சுபாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியுடைய சிறப்பு தன்மையாக சொன்னார்கள், தீர்ப்பளிப்பதில் வல்லவர் அலி, தீர்ப்பு செய்வதில் அலிரதியானவர்கள் வல்லவர் என்று சொன்னார். அதற்கு அலியுடைய தீர்ப்பு குறித்து நிறைய சம்பவங்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்குது. எல்லா சம்பவங்களும் எழுதல புரியாது. ஒரு சம்பவம் நாம கேள்விப்பட்டிருக்கலாம், உலமாக்கள் அடிக்கடி கிதாபுகள்ல எழுதுவாங்க. அலிரதியானவர்கள் ரொம்ப மதிநுட்பம் கொண்டவர், எவ்வளவு பெரிய சிக்கலுக்கும் லேசா தீர்ப்பு சொல்லுவாங்க. அலிரதியானவருடைய காலத்துல ஒரு 2 பேர் ரொட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 5 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார், இன்னொருத்தர் 3 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார். 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது 3வது ஒரு நபர் வர்றார், வந்து சொல்றாரு, நானும் உங்களோட சாப்பிடட்டுமான்னு சொல்லி. சரி சாப்பிடுங்க. மொத்தம் 8 ரொட்டி 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. இந்த வந்த 3வது அந்த நபர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா போயிருக்கலாம். சாப்பிட்டு அவர் போற நேரத்துல ஒரு 8 தீனாரை கொடுத்து, 8 தங்க காசை கொடுத்து 2 பேரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. காசு வர்ற வரைக்கும் உலகத்துல சண்டை வராது. அது வரைக்கும் நண்பர்களா இருந்தாங்க, அது வரைக்கும் நண்பர்களா இருந்த துட்டு வந்தா சண்டையும் வந்துடும். எத்தனையோ பள்ளியாசல் கதைகளை பார்க்கலாம், வருமானம் இல்லாத பள்ளியாசல சண்டை இருக்காது. எந்த பள்ளியாசல வருமானமும் சொத்து இருக்குதோ அங்கதான் சண்டை இருக்கும். எந்த மதரசாக்கள் பொது நிறுவனங்கள்ல சொத்து இருக்குதோ அங்கதான் சண்டையும் இருக்கும், இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் உலகத்தினுடைய நியதி. 2 பேரும் அது வரைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க, வந்தவர் 8 பொற்காசுகளை கொடுத்து இதை 2 பேரும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுக்குள்ள சண்டை. என்ன சண்டை? இந்த 8 தீனாரை 8 பொற்காசை எப்படி பிரிக்கிறது? 5 ரொட்டிக்காரர் சொல்றாரு, நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், அதனால எனக்கு 5 தீனார், நீ 3 கொண்டு வந்த உனக்கு 3 தீனார். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் பொதுவா தானே கொடுத்தாரு, ஆளுக்கு 4 பிரி, உனக்கு 4 எனக்கு 4. சரி வா அழிட்ட போவோம். அழிஞ்சிருந்தான் அவங்கள்ட்ட வந்தான். அழிஞ்சியதானவர்கள் அந்த 3 ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க, இப்போ உனக்கு 3 தீனார் தர்றேன்னு சொல்றாரு இல்லையா, அதை வாங்கிக்க. 3 தீனார் தரேன்னு சொல்றதை வாங்கிக்க. அவர் சொன்னாரு, நியாயமா தீர்ப்பு சொல்லுங்க.
நியாயமா தீர்ப்பு சொல்லுங்க. அலி சொன்னாங்க, நியாயமா தீர்ப்பு சொன்னா உனக்கு மூணு தீனார் கூட கிடைக்காது, ஒரு தீனார் தான் கிடைக்கும். நான் நியாயமா தீர்ப்பு சொல்வதாக இருந்தா ஒரு தீனார் தான் உனக்கு கிடைக்கும், மூணு உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி. அவருக்கு ஒண்ணு புரியல, அது எப்படி எனக்கு ஒரு தீனார் கிடைக்கும் சொன்னாங்க. மொத்தம் எத்தனை ரொட்டி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. எட்டு ரொட்டி. எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? மூணு பேர். அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டி மூணு துண்டா போடுங்க. ஒவ்வொரு ரொட்டி மூணு துண்டா போட்டா அப்ப மூணு எட்டு இருபத்தி நாலு துண்டு. இருபத்தி நாலு துண்டுல ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டுருக்கீங்க. மொத்தம் இருபத்தி நாலு துண்டுல எட்டு துண்டு சாப்பிட்டுருக்கீங்க. நீ துண்டு வந்தது மூணு ரொட்டி. அப்ப உன்னுடைய மூணு ரொட்டியே எத்தனை போட்டோம்? மூணு துண்டா போட்டோம், ஒன்பது துண்டு. எட்டு துண்டை நீ சாப்பிட்டுருக்கிற, ஒரு துண்டை வந்த விருந்தாளிக்கு கொடுத்துருக்கிற. அவர் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தாரு, அத துண்டா போட்டா பதினஞ்சு துண்டு. அவர் எட்டு துண்டு சாப்பிட்டு, ஏழு துண்டை வந்த விருந்தாளிக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஏழு தீனார் அவருக்கு கொடுக்கணும், ஏழு பொற்காசு. ஒரு பொற்காசு உனக்கு தரணும். ஆக இது அலிரதியல்லானவர்களுடைய மதிநுட்பமான தீர்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலிக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம சத்தித் லிஸானஹு, இறைவா நீ அலியுடைய நாவை சத்தியத்தின்படி தீர்ப்பளிக்க வழிகாட்டுவாயாக என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய பரக்கத்து அலிரதியல்லானவர்கள் இப்படி என்னங்க தீர்ப்பளிப்பதில் ஒரு மதிநுட்பம் வாய்ந்த சஹாபியாக இருந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு பிறகு உலகத்தில் ஆறு மாத காலங்கள் வாழ்ந்தாங்க. ஆறு மாசம் தான் வாழ்ந்தாங்க. இப்போ ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் நபி இறந்து ஆறு மாதம் ஆகிற நேரத்தில் ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் தன்னுடைய கணவர் அழைத்து வர செஞ்சாங்க. என்னுடைய கணவர் அலியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்தாங்க. அன்னை ஃபாத்திமா சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். கனவுல என்னுடைய தந்தை வந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் மரணிக்க போகிறேன். என்னுடைய தந்தை என்ன அழைச்சிட்டாங்க, நான் மௌத்தாக போகிறேன், இறக்க போகிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு நான் மூணு வசியத்தை செய்கிறேன். ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய வசியத் சொன்னார்கள், மூன்று வசியத்துகள் செய்கிறேன். முதலாவது வசியத் என்ன, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மரண நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய முதல் வசியத். இரண்டாவது வசியத் அன்னை ஃபாத்திமா சொன்னாங்க, எனக்கு பிறகு என்னுடைய சகோதரி மகள் உமாமாவை நிக்கா செய்து கொள்ளுங்கள். எனக்கு பிறகு என் சகோதரி மகளை நிக்கா செஞ்சுங்க. மூன்றாவது வசியத் சொன்னாங்க, நான் நபியுடைய மகளாக இருந்தாலும் மனைவி என்ற முறையிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில குறை வச்சிருக்கலாம், அதை மன்னிச்சிருங்க. நாளை மறுமையில என்ன பிடிச்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க. இதான் கணவன் மனைவி இறக்க போகிற நேரத்துல நாம செய்ய வேண்டிய விஷயம். சொன்னார்கள், நான் மனைவி என்ற அடிப்படையில தவறுகள் செய்திருப்பேன், நீங்கள் மறுமையில தண்டித்து விடாதீர்கள், என்ன மன்னிச்சிருங்க. அலிரதியல்லானவர்கள் ஃபாத்திமாவுடைய கையை பிடிச்சு சொன்னாங்க, நான் ஒன்றை மன்னிப்பு கேட்கிறேன், நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. இதான் கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, விட்டு கொடுக்கிற கோபம் இருக்கணும். நான் ஓண்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னான். அலிரதியல்லானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், கடந்த ஒரு சில பயான்களை கூட நான் சொல்லியிருக்கலாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்ச்சி. ஹஜ்ரத் அலி அவர்கள் ஒரு முறை கூஃபாவில ஒரு ஒட்டகத்துல ஒரு இடத்துக்காக வர்றாங்க. ஒரு இடத்துல வர்றாங்க, ஒரு பள்ளிவாசல் அருகில இறங்குறாங்க. அப்போ பொன்னியாசில பேர் ரெண்டுக்கா தொழுதுட்டு வரலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஒட்டகத்தை கட்டுறதுக்கு எந்த இடத்தையும் காணும், ஒட்டகத்தை கட்டுறதுக்கு இடம் இல்லை. அந்த பக்கமா ஒரு ஆண் போயிட்டு இருந்தார், அவரை கூப்பிட்டு சொன்னாரு, எவா இந்த ஒட்டகம் அந்த கடிவாளம் இதை பிடிச்சிக்க, நான் ரெண்டுக்கா தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடிவாளத்தையும் ஒட்டகத்தையும் கொடுத்துட்டு அலிரதி இல்லாதவர்கள் உள்ள போய் தொழுதுட்டு வெளியே வரும்போது பாக்கெட்ல இருந்து ஒரு ரெண்டு திரகம் ரெண்டு வெள்ளிக்காசுகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு நானே அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வந்து பார்த்தா வெளியில ஆலையும் காணும், ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தையும் காணும், ஒட்டகம் மட்டும் நிக்குது. ஒட்டகத்தினுடைய கடிவாளம் இல்ல, கடிவாளம் இல்லாம முக்கலாம் கயிறு இல்லாம ஓட்ட முடியாது, ஒட்டகம் மட்டும் நிக்குது. எங்க போனாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அதுல தலிரதியானவர்கள் கொஞ்ச நேரத்துல கூஃபாவுடைய கடை வீதிக்கு வர்றாங்க. இவங்களுடைய ஒட்டகத்தினுடைய அந்த கடிவாளம் ஒரு கடையில விற்பனைக்காக உட்கார்ந்துருக்கு. கேட்டாங்க, என்னப்பா இது, ஏன் இது இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொன்னா, இப்பதான் ஒரு ஆள் இதை வந்து வித்துட்டு போனான்னு சொல்லி. எவ்வளவு ரூபா வித்தேன்னு கேட்டாங்க. ரெண்டு திரகத்துக்கு வித்தேன்னு சொன்னாங்க, ரெண்டு திரகத்துக்கு வித்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் அலி சொன்னாங்க, நான் ரெண்டு திரகத்தை அவனுக்கு சதக்கா செய்யலாம்னு நினைச்சேன் ஹலாலான முறையில, ஆனா அவன் ஹராமான முறையில ரெண்டு திரகத்தை தேடிக்கிட்டான். நான் ஹலாலான முறையில ரெண்டு திரகத்தை கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன், அவன் ஹராமான முறையில ரெண்டு திரகத்தை தேடிக்கிட்டான். அப்ப அலி அவர்கள் கவிதையோடு ஒரு வார்த்தையை சொன்னாங்க,
உனக்கு வரவேண்டிய ரிஸ்க்கு எழுதப்பட்டு விட்டது. லம் தாஹுது அக்ஸரம் மின்ஹு வலா அகல், அதை விட கம்மியாகவும் நீ பெற முடியாது, அதை விட அதிகமாகவும் நீ பெற முடியாது. உனக்கு வரவேண்டிய ரிஸ்க்கு பூமிக்கு அடியில் இருந்தால் கூட வரும், அறமான முறையில் அதை தேடாதே. ஆக நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது கண்டிப்பா வரும், அதை ஹலாலா தேட முயற்சிக்கணுமே தவிர ஹராமான முறையில தேட வேண்டாம் என்று ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் நமக்கு சொல்லிவிட்டு போனார்கள். நன்னியத்திற்குரியவர்களே, அலி ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய நான்காவது ஹலீஃபாவாக ஹஜ்ரத் உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு ஹிஜ்ரி 35 பொறுப்பு இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 35 அவங்க பதவிக்கு வர்றாங்க. அவங்க ஹலீஃபாவாக சுமார் 5 காலங்கள் இருந்தாங்க. அந்த 5 காலங்களுமே முஸ்லிம்களிடையே பல்வேறு வகையான அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டது, பிரிவினைகள் ஏற்பட்டது. ஹாரிஜியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தினர் முதன் முதலாக முஸ்லிம்களிலே இஸ்லாமிய ஒற்றுமையை குலைத்து விட்டு ஒரு கூட்டம் வந்தாங்க, ஹாரிஜியாக்கள் என்ற ஒரு கூட்டம். இவங்க என்னங்க, ஹஜ்ரத் அலி பல சஹாபாக்களை உண்மையாக எதிர்த்தார்கள், அவங்களை எதிர்த்து போரெல்லாம் கூட செஞ்சாங்க. இந்த ஹாரிஜியாக்கள் அலி ரதியல்லாஹுடைய காலத்துல வெளியேறியவர்கள், பல முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள். ஆனாலும் கூட அலி ரதியல்லாஹுவர்கள் அவர்களோடு மிக கண்ணியமாக நடந்தார். அலி ரதியல்லாஹுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதுல இந்த உம்மத்திற்கு சில படிப்பினைகளும் இருந்தது, அதை சொல்வதற்கான அவகாசம் இல்லை. அலி ரதியல்லாஹுவர்கள் ஒரு 5 காலங்கள் அவர்கள் ஹிலாஃபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த ஷியாக்கள் என்று ஒரு பெரிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களை முஸ்லிம்கள் என்று சொன்னாலுமே கூட அவர்களது அடிப்படை கோட்பாடுகள் இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரான கோட்பாடு ஷியாக்களுடைய கோட்பாடு. இன்னைக்கு அரபு நாடுகள் பல்வேறு குழப்பங்களுக்கும் அரசியல் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி கொண்டிருப்பது இந்த ஷியாக்களால் தான். ஷியாக்களும் யூதர்களும் கைகோத்து கொண்டுதான் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் பல பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. இந்த ஷியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கூட கவிதைகள் படுத்திருக்கிறார்கள். அலி ரதியல்லாஹுடைய காலத்துல ஹஜ்ரத் அலி மீதும் பெருமானாருடைய குடும்பத்தார் மீதும் சில அநீதி இழைக்கப்பட்டது, அநீதி இழைக்கப்பட்டது, அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. இந்த அநீதியை பயன்படுத்தி அப்துல்லாஹி பின் சபா என்ற ஒரு யூதன், யூத குடும்பத்திலே பிறந்தவன், ஒரு புத்திசாலி யூதன், அவன் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கிட்டான். ஆனா முஸ்லீம் அல்ல, ஒரு முனாஃபிக். இந்த அப்துல்லாஹி பின் சபா பாமர முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம்கள், விளக்கம் இல்லாத முஸ்லிம்கள்கிட்ட போய் அலி ரதியல்லாஹு அவர்களை நபித்துவத்திற்கு தகுதியானவராக, சில நேரங்களில் அலி ரதியல்லாஹுவர்களை கடவுளுக்கும் இறை தன்மைக்கும் நிகரானவராக அவர்களை சித்தரித்து பாமர முஸ்லிம்களை ஏமாற்றினார். அப்படி ஏமாற்றி அந்த பாமர மக்களிடையே அவன் உருவாக்கிய கோட்பாடு என்ன, அலி ரதியல்லாஹுவர்கள் இறந்தாலும் கூட அவர் வானத்திலே மறைந்திருப்பார், பிரச்சனைகள் வருகிற போது மீண்டும் பூமிக்கு வருவார், இப்படி எல்லாம் தவறான கொள்கைகளை இந்த அப்துல்லாஹி பின் சபா உருவாக்கினார், அவனுடைய ஆதரவாளர்களையும் உருவாக்கினார். அலி ரதியல்லாஹு அவர்கள் இதை கேள்விப்பட்ட போது இந்த அப்துல்லாஹி பின் சபாவையும் அவனுடைய ஆதரவாளர்களையும் 10,000 அத்தனை பேரை ஒரு நெருப்பு குண்டத்துல போட்டு தூக்கி எரிச்சிட்டான். ஒரு பெரிய அகல் தோண்டுனாங்க, அந்த அகல்ல நெருப்பு மூட்டுனாங்க, இவனையும் இவனுடைய ஆதரவாளர்களையும் தௌபா செய்யும்படி சொன்னாங்க. எந்த சஹாபியும் திட்டக்கூடாது, தவறான கோட்பாடுகளை விடணும்னு சொன்னாங்க. கேட்கல, எல்லாத்தையும் நெருப்பில் இட்டு கொளுத்துனாங்க. ஆனாலும் கூட அந்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்துல ஷியாங்கிற பேர்ல மோசமான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட ஒரு கூட்டம் ஷியாக்கள். இவர்கள் இந்த அலி ரதியல்லாஹுடைய காலத்துலதான் உருவானாங்க. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹுவர்கள் ஹிஜ்ரி 40 ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹிஜ்ரி 40 ரமலான் 17 இரவு, நான் சொன்ன இந்த ஹாரிஜியாக்கள் என்கிற ஒரு கூட்டம், இவங்க 3 சஹாபாக்களை ஒரே நேரத்துல கொல்ல திட்டமிட்டாங்க. ஹஜ்ரத் அலியை கொள்றதுக்கு திட்டமிட்டாங்க, மாமியாவை கொள்றதுக்கு திட்டமிட்டாங்க, அமருவனுடைய ஆசை கொள்றதுக்கு திட்டமிட்டாங்க. 3 சஹாபாக்களும் 3 பகுதியில் இருக்கிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு கூஃபால இருந்தாங்க, அமருவனுடைய ஆசை அவர்கள் மிஸ்ர்ல இருந்தாங்க, மாமியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திமிஷ்கில், ஷாமுடைய தலைநகர் திமிஷ்கில் இருந்தாங்க. 3 பேர் 3 இடத்துல இருக்கிறாங்க. 3 பேரையும் ஒரே நாள்ல கொள்றதுக்கு இந்த ஹாரிஜியாக்கள் திட்டமிட்டு 3 பேர் அதற்கு நியமிக்கப்படுறாங்க. அதற்கு மாவியாவை கொள்றதுக்கு ஒரு ஆளு, அமருமன் ஆசை கொள்றதுக்கு ஒரு ஆளு, அலிரதியானவர்களை கொள்றதுக்கு ஒரு ஆள். 3 பேரையும் கொலை செய்வதற்கு திட்டம் நடக்கிறது. 3 பேரும் ஃபஜ்ரு தொழுகைக்காக வருகிற நேரத்துல அவங்க கதை முடிச்சிடணும். மாவியா ரதியல்லாஹுவர்கள் சிரியால இருக்கிறாங்க, அவங்க ஃபஜ்ருக்கு வரும்போது அவங்க மீது யார் கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தானோ
அவன் பார்க்க வருகிற போது சுதாரிச்சாங்க மாவியார். எனவே சின்ன காயத்தோடு மாவியார் ரதியல்லாஹு அவர்கள் தவிச்சாங்க. மாவியார்கள் சின்ன காயத்தோடு தவிச்சாங்க. முசர்ன அமர் இப்னு அல்ஆஸ் அவங்க ஃபஜ்ருக்காக வருகிற போது அவங்கள தாக்குறதுக்குன்னு ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருந்தான். அமர் இப்னு அல்ஆஸ் அன்னைக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு வரல, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான். இமாமாக இருந்தாங்க, அன்னைக்கு அவங்க ஃபஜ்ருக்கு வரல, ஃபஜ்ருக்கு வரல, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருக்காக பள்ளிக்கு வருகிற நேரத்தில் இந்த ஹாரிஜியாக்கள் ஒருவன் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று ஒரு ஹாரிஜி, அவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை அவன் வைத்திருந்த அந்த கூரிய வாளால் தாக்கி விடுகிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் குற்றுயிராக கிடக்கிறாங்க. இங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம் என்ன, சஹாபா பெருமக்கள் இறக்கிற நேரத்துல கூட எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை சொல்லிட்டு இறந்தாங்க, அதான் நமக்குரிய பாடம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த அப்துல் ரஹ்மான் என்பவனால் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து சொன்னாங்க, என்ன கொலை செஞ்சது யாருன்னு கேட்டாங்க. சொல்லப்பட்டது அப்துல் ரஹ்மான் முல்ஜிம். பிடிபட்டுட்டானு கேட்டாங்க, அவன் பிடிபட்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அக்ரிமு நுஸுலஹு, அவனை கண்ணியப்படுத்துங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள். வ அஹ்ஸினு மஸ்வாஹு, அவனுக்கு நல்ல இருப்பிடத்தை கொடுங்கள், அவன் காரணத்தினால் அவனுடைய குடும்பத்தை யாரும் துன்புறுத்தாதீர்கள். இது அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த, தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கு செய்த கடைசி வசியத்தாக இருந்தது. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, இறந்தாங்க. அவங்க இறந்த பிறகு இருட்டிலேயே அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்க எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்பட்டது, மர்மமாக வைக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அடக்கப்பட்ட இடம் தெரிந்தால் இந்த ஹாரிஜியாக்கள் அவனுடைய கபரை தோண்டி அதுல பலவிதமான சித்திரவதைகள் செய்யலாம் என்பதனால் அவங்க ரகசியமாக அடக்கப்பட்டது. அவங்க இறந்த அடக்கப்பட்ட இடமும் மறைமுகமாக வைக்கப்பட்டது. இதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையினுடைய சாராம்சம். இந்த சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்தாங்க. வாழும் போதும் தூய்மையாக வாழ்ந்தார்கள், இறக்கிற போதும் தூய்மையான மக்களாக மரணித்தார்கள். எல்லாம் வந்து அல்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வந்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஸஃபர் நகர் அருகிலே சிக்கந்தர்பூர் என்ற ஒரு ஊரில் மதீனத்தில்